கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 20ஆம் தேதி 2024 செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம், ஆவணி மாதம், 4ஆம் திருநாள், அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி, பிரதமை திதி தேய்பிறை, கடக ராசி அல்லது கடக லக்னம். அதுலேயுமே ரொம்ப முக்கியமாக புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதி கொடுக்கும். முதல் விஷயம், சந்திராஷ்டமங்கிறது முழு நாள் கிடையாது. அவிட்ட நட்சத்திரம்ங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம். முதல் வந்து ஃபாஸ்டஸ்ட் பிளானட்னா அது வந்து சந்திரன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகும்னு சொல்கிறது செவ்வாய். சொன்னால் இந்த நாள் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 40 நிமிஷத்துலேருந்து 1.5 மணி நேரம் தான் சந்திராஷ்டமம் வேலை செய்யும். சில பேருக்கு அது நைட்டில் கூட பாஸ் ஆகிடும், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அவிட்ட நட்சத்திரம்ங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் இன்றைய நாள் தன்னுடைய சுய சாரத்திலேயே, அதாவது ரிஷபத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதில் என்ன, கால புருஷனுக்கு 11ஆம் வீட்டில் சனி வக்கரம் அடைஞ்சிருக்கு. சனி பூரட்டாதி நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறது, அது ரெண்டும் இணைகிறது, அதாவது சந்திரனும் செவ்வாயும் இணைகிறது. ஸோ இன்றைய நாள் கூட பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்காது. நாளைய நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா 21ஆம் தேதி மந்த்ராலய மகான், கலியுக காமதேனும், கல்பவிருஷம், ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியுடைய ஆராதனை மகோத்சவம். அதனால் யாரெல்லாம் எங்கெங்கே இருக்கீங்களோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமியுடைய மடத்திற்கு சென்று சாஷ்டாங்கமாக வழிபாடு செய்வது, அவருடைய அருள் கட்டாட்சம் கண்டிப்பாக உங்கள் மேலே விழுகட்டும். உங்கள் ஃபேமிலியே நல்லா இருக்கட்டும். உங்களுக்கு சகல விதமான தோஷங்கள் விலகி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மனசில் திருப்தி வரணும். அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய சங்கடங்கள், கடன் ஆகட்டும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகணும்னு வேண்டிக்கிங்க. இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம். ஏன்னா சந்திரன் சனி வக்கரம் பெற்றிருக்கிற ரெண்டுமே கனெக்ட் ஆகிறதுங்கிறது ஒரு சூப்பரான பலன்கள் கொடுக்காதுன்னே சொல்லலாம். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக திடீர் செலவுகள் ஏற்படலாம். பழைய நண்பர்களை சந்திக்கலாம். நண்பர்கள் கூட எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம். இன்ஃபேக்ட் இந்த நாள் முழுத்த வரைக்கும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது. கால் முட்டி எந்த விதமான ப்ரெஷர் இருந்தாலும் உடனே அதுக்கு டேப்லெட்டு மருந்து மாத்திரை எடுத்துக்கிறது நல்லது. மூத்தவங்களை தயவு செய்து நம்பாதீங்க, கவனமாக இருங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கரு நீல நிறம். ரிஷப ராசியில் இது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 10ஆம் இடத்துல தொழில்ஸ்தானத்தில் சனி வக்கரம் பெற்றிருக்கிறதுல சந்திரன் தொடர்பு வருகிறது. வேலைகளில் பயங்கரமான கன்ஃபியூஷன் கொடுக்கும். அவங்க ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, ஒரு விஷயத்தை அவங்க பண்ண சொன்னால் நீங்கள் வேற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வருவீங்க. இந்த மாதிரி சில கன்ஃபியூஷன், சில இடங்களில் தேவையில்லாத அவமானங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். சிம்பிள் சொல்யூஷன், நீங்கள் ஆஞ்சநேயர மனசார வணங்கிட்டு போங்க, எல்லாமே செட் ஆகிடும். கோபதாபங்கள் ரொம்ப அதிகமாக வரும் வேலைகளில், அதை மட்டும் பார்த்துங்க. மிதுன ராசியில் இது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் 9ஆம் இடத்துல சந்திரனும் சனி வக்கரம் பெற்றிருக்கிறது. ஸோ பேசிக்கலி பயணங்களில் கவனமாக இருக்கணும், வீட்டில் அப்பா அம்மாவுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும், குடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனமாக இருக்கணும், நல்ல எண்ணங்கள் ஃபஸ்ட்டு வரணும். இன்னொன்று, தப்பான எண்ணங்கள், தப்பான முடிவுகள் நீங்கள் எடுக்கக்கூடாது. எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு பக்குவமாக ஹேண்டில் பண்ணுங்கிற எண்ணம் வந்து பேசிக்கல வேணும். இன்றைய நாள் வந்து உங்களுக்கு யூகனை சக்தி தப்பாக இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கணும். இன்னொன்று, தெய்வ அனுகிரகம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பெற வேண்டியதாக இருக்கும். எடுத்தோமோ கவுத்தோமோன்னு எதையும் பண்ணாதீங்க, அது செட் ஆகாது. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருமார்கள் வழிபாடு, சன்னியாசிகள் வழிபாடு, மகான்கள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம்.
கடக ராசியில் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். அஷ்டமத்தில் சனி ஆல்ரெடி உட்காந்துருக்காரு, அவர் வக்கரமாக வேறு இருக்காரு, ப்ளஸ் சந்திரன் வேறு சேரும் பொழுது தேவையில்லாத டென்ஷன் ப்ரெஷர், தாயாருடைய உடல்நிலைகளில் பாதிப்பு, தாயாருடன் இருக்கக்கூடிய நட்பு பாதிக்கிறது. அதாவது நம்ம பண்ணுறதே தப்புன்னு தெரிஞ்சும் சில விஷயங்கள் நம்ம வந்து இது பண்ணி ஆகணும்னு நம்ம அதாவது மனசு சொல்லும், ஆனால் தப்புன்னு நம்மளுடைய ஆள் மனசுக்கு தெரியும். இதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி இந்த நாள் வந்து அவசரப்படாமல் இருங்க, வண்டி வாகனங்கள்லாம் போகும்போது எல்லாம் செக் பண்ணிக்கோங்க, அதான் பெட்டர். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியாந்திரம் வெள்ளை நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் சனியும் சூரியனும் உட்காரும்பொழுது அப்பா பையனுக்கும் செம்ம சண்டைன்னு சொல்லுவோம். அதனால் யாரை பார்க்குறீங்களோ அவர்கள் மூலிமா ஒரு குடைச்சல், ஒரு டென்ஷன், தேவையில்லாத பிக்கல், புடுங்கல், எண்ணங்கள் கரெக்டாக இல்லாத ஆட்களுடைய சப்போர்ட்லாம் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா சனி வக்கரம் பட்டுக்கிறது, வக்கர பார்வைங்கிறது அந்தளவுக்கு நல்லது கிடையாது. ஸோ இன்ஃபேக்ட் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நீங்கள் எதிர்ப்பாளராக இருந்தீங்கன்னா அவங்ககிட்டலாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும், இன்னும் கவனமாக இருக்கணும். ஏன்னா எட்டாம் இடத்துல ராகு வர இருக்கிறது. ஸோ ப்ளீஸ் டேக் கேர், அவசரப்படாதீங்க, அதுவாக தான் பொறுமையாக பண்ணுங்கள். அதாவது சில இடங்களில் நம்மளுடைய ஹேண்ட்லிங் தப்பாக இருக்கும்பொழுது நிறைய பிரச்சனைகளை கொடுத்துரும். ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆண்டரும் மஞ்சள் நிறம். கன்னி ராசியில் இந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறாம் இடத்துல சனி வக்கரம் பெற்றிருக்கிறது, ப்ளஸ் சந்திரன் வேறு சேர்றது. அதனால் இந்த நாள் முடிந்த அளவுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு தும்பு வழக்கு, உடம்பு பாதிப்பு, வயிறு உபாதைகள், சாப்பாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க. வேலைக்காரங்க மூலியமாக ஒரு சில பேருக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம், கவனம் தேவை. ரொம்ப முக்கியமாக அசிடிட்டி சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஒரு சில பேருக்கு இருக்கும், வயிறு எரிச்சல்னு சொல்லுவாங்கள, அது நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திரமௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் சிகப்பு நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும். இன்ஃபேக்ட் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும், மனசு ரொம்ப வலிமையாக வச்சுப்பீங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணம் வரும். அதே மாதிரி ஹெல்த் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். சனி வக்கரம் பெற்றிருக்கிறதுனா ஆட்டோமேட்டிக்கலாக உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும். அது மாதிரி சில பேருக்கு ஜலதோஷம் பிடிக்கும், சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படும், சில பேருக்கு லைட்டாக ஜுரம் வரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், கவனமாக இருக்கணும். குழந்தைகளுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய ஒரு நிலைமைகள் இருக்கீங்க. அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாலாம் இடம்னா சுகஸ்தானம், அதனால் 4, 8, 12 பாவகங்கள் பொதுவாக வேலை செய்யும். ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மெயினாக உடம்புல பிபி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் கிடையாது, இந்த லங்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீட்டில் வந்து கரெக்டாக மாத்திரை மருந்து எடுத்துக்கங்க, கோவப்படாதீங்க, அம்மா விட்டு கொடுத்து போங்க, சொந்தக்காரங்களுடைய இன்வால்மெண்ட்டை கம்மி பண்ணுங்கள், மற்றபடி நீங்கள் நல்லாயிருப்பீங்க. ஒரு ப்ரையாரிட்டி, ஒரு ஷெட்யூலு, அதே மாதிரி ஒரு அஜெண்டாவோட தான் இந்த நாள் வரவங்க எல்லாருமே வருவாங்க. ஸோ அதனால் எது பண்ணணும் ஏது பண்ணணும் தெரிஞ்சு பண்ணுறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வயலட் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூன்றாம் இடத்துல சனி வக்கரமாக உட்காந்துருக்காரு. ஸோ மன வலிமைங்கிறது நன்னாவே இருந்தாலும் இன்டென்ஷன் வுட் பி பேட். ஏன்னா சந்திரன் சேரும் பொழுது மனோகாரகன் சந்திரன் அந்த இடத்துல உட்காந்துருக்காரு, சனி வக்கரம் பெறும் பொழுது எண்ணங்கள் வந்து ஃபினிஷ் ஆகாது, எது 5 நிமிஷத்துக்கு நடக்குமோ அது ஒரு 2 மணி நேரம் ஆகும், இந்த மாதிரி டிலே நிறைய நடக்கும். அதே மாதிரி கோபம் ரொம்ப அதிகமாக வரும், விட்டு கொடுக்கவே முடியாத ஒரு நிலைமை, வேண்டான்னு தோணும் ஆனால் அதை பண்ணணும்னு சொல்லி மற்றவங்க ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும், கவனம் தேவை. ரெண்டு நாளை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருங்க, கோவப்படாதீங்க, இன்ஃபேக்ட் எதுவுமே ஃபோனில் யார்கிட்டையும் சண்டைப்படாதீங்க, எழுத்துலலாம் ரொம்ப கவனமாக இருங்க. பயணங்களில் ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளுக்கு கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பன்னாரி மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் கிரே நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் இனிமை தேவை, குடும்பத்தில் தேவையில்லாத சலசலப்புகள், உங்கள் ஒரு வார்த்தை அப்படியே பூகம்பம் பற்ற வச்ச மாதிரி ஃபயர் ஆகிக்கும், அப்படியே ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கும் பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது. ஃபஸ்ட்டு விஷயம் நட்புகளை நம்பாதீங்க,
யார் அந்த நட்பாக இருந்தாலும் சரி, வீட்டிலேயே மூத்தவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய பேச்சை நம்பாதீங்க. இட்ஸ் நாட் கோயிங் டு பி ட்ரூ. இன்னொன்று, பொய் பேச வேண்டாம். சனி வக்கரமாக இருக்கும் பொழுது பொய் பேசினீங்கன்னா கண்டிப்பாக அது வெளியே வந்துடும். இல்லை தெரியாமல் வேறு எப்போ டைமில் டக்குன்னு வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. சாப்பாடு சம்மந்தப்பட்டது, உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் லேட்டாக சாப்பிடாதீங்க, டைமுக்கு சாப்பிடுங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது, நீங்கள் நல்லா இருப்பீங்க. வாழ்க்கை துணையுடைய ஹெல்த்தில் ரொம்ப மிக முக்கியமாக கால், அதே மாதிரி யூடிஐ, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியானிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் சனி வக்கரமாக இருக்கிறது, அஷ்டமத்தில் கேத்து உட்கார்ந்துருக்கிறது, கேத்து சந்திரனுடைய சாரம், சந்திரன் கேத்துவுடைய சாரம், இரவு தூக்கம் காலி, இரவு தூக்கத்தில் நிறைய பிரச்சனை கொடுக்கும். சில பேர் தூக்கமின்மையினால் பாதிக்கப்படுவீங்க, சில பேருக்கு மன அவதிகள் நிறைய இருக்கும், சில பேருக்கு தேவையில்லாத கவலைகள், அதாவது ஃப்யூச்சர் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த நாளில் நான் என்ன பண்ண போகிறோன்னு உட்காந்து கவலைப்படுறது. ஆக்சுவலாக இந்த நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தாவே போதும், நீங்கள் 10 வருஷத்துக்கு அப்புறம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது நன்று, நல்லா படுத்து உறங்குங்க, தப்பே கிடையாது. முடிஞ்சளவுக்கு ரெண்டு நாள் பெருமாள் கோவிலுக்கு போய் துளசி தீர்த்தம் வாங்கி சாப்பிடுங்க, மனசு மட்டும் கிடையாது, உடம்பு சுத்தி அடையும். அனந்த நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கால் பாதம் கவனமாக இருக்கணும். தூக்கமின்மையினால் சில பேர் கஷ்டப்படுவீங்க, நிறைய அலைச்சல் இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். சில பேர் நல்ல கோவில் குளங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு எண்ணம் வரும், எல்லாமே நடக்கும், ஆனால் செலவு தான் பயங்கரமாக இருக்கும். எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாத லெவலுக்கு போகும். அதை மட்டும் பார்த்துக்க, மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். எல்லாத்தையுமே பெரிய அளவுக்கு வெற்றி பெறணும்னா இந்த நாள் வந்து சிம்பிள், தரையில் படுத்துவோங்க, கண்டிப்பாக நல்லபடியாக எல்லாமே நடக்கும். ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முனீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் கரு நீல நிறம். இந்த நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டால், முதல் ராசி லக்னம்னு சொன்னால் ஓரளவுக்குன்னு சொல்லலாம், அது வந்து மேஷம், ரெண்டாவது தனுசு, அப்புறம் மூன்றாவது வந்து ரிஷபத்துக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இந்த நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன் துரோணகன் வந்து. ததாஸ்து, நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.